ஸ்ரீ ராமர் எனும் குலத்தில் மலர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரர் எனும் தாமரை. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலயத்தில் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் முன்பு துங்கபத்ராவிற்கு அக்கறையில் அமைந்துள்ள கணதானம் எனும் க்ஷேத்திரத்தில் 12 ஆண்டுகள் தவம் செய்ததாக அங்குள்ளோர் கூறுவர். ஆனால் 12 ஆண்டுகள் சேர்ந்தாற்போல் ஸ்ரீ ராகவேந்திரர் அங்கு இருந்திருக்க சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது நிஜம். ஒருவேளை 12 ஆண்டு கால இடைவெளியில் அவ்வப்போது அங்கே சென்று அவர் தவம் புரிந்திருக்கலாம். கிபி 1671 பிருந்தாவன பிரவேசம் செய்தார் எனும் கணக்கின்படி பார்த்தால் 1659 முதல் ஸ்ரீ ராகவேந்திரர் அங்கே தவம் செய்திருக்க வேண்டும். செய்திருக்கலாம், ஆனால் சேர்ந்தார் போல் அல்ல. ஸ்ரீ ராகவேந்திரரின் தவத்தினால் அந்த குகை கற்ப அறையில் பஞ்சமுகங்களோடு கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுயம்புவாய் தோன்றி கன தாளம் என்பது பஞ்சமுகியாய் மாறியதென்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்திருந்த இடத்தில் இன்றும் ஒரு சிறிய பிருந்தாவனமும் அதன் வலப்புறம் மேலாக ஸ்ரீ வெங்கடரமணர், ஸ்ரீ விநாயகர், கீழாக சிவலிங்கம் போன்றவையெல்லாம் நம் கண்களுக்கு நன்கு புலப்படும். ஆனால் அந்த பிருந்தாவனத்தின் இடப்புறம் மேலாக ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில் உள்ள தேவியை எல்லோராலும் அவ்வளவாக பார்க்க இயலாது. ஸ்ரீ குருராஜரை ஆசீர்வதித்தபடி உயரத்திலிருந்து பார்த்தபடி அந்த சச்சிதானந்த ரூபி இருப்பாள். அந்த தேவியின் திருநாமம் மகாலட்சுமி, கொல்ஹாப்பூர் மகாலட்சுமி, மகாராஷ்டிரத்தில் உள்ள கொல்ஹாப்பூர் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி கொல்ஹாப்பூரில் எப்படி தோன்றினார், ஏன் தோன்றினாள், எங்கிருந்து வந்தாள்? கொல்ஹாப்பூரில் பஞ்சகங்கா உள்ளிட்ட குளங்களும் அந்த குளங்களில் விளையும் தாமரை மலர்களும் அதி அற்புதம். நீண்ட நீண்ட தண்டுகளுடன் தாமரை மொட்டுகளையும் மலர்களையும் பக்தர்கள் கொணர்ந்து மகாலட்சுமிக்கு சமர்ப்பிக்கும் அழகை சொல்லி மாளாது. மகாலட்சுமியே தாமரை முகத்தாள். அந்த தாமரை முகத்தாளுக்கு தாமரை மலரை சமர்ப்பித்து தாமரை மலரால் அலங்கரித்து வழிபடுவது எவ்வளவு பொருத்தம் பாருங்கள். ஸ்ரீ ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகள் தனது தீர்த்த பிரபந்தத்தில் இந்த கொல்ஹாப்பூர் மகாலட்சுமியை வெகுவாக வர்ணித்திருக்கிறார். ஓரிடத்தில் அதோக்ஷஜ பிரேயசி என்பார். அதாவது மகாலட்சுமியை ஹரிக்கு மிகவும் பிரியமானவளே என்பார். மகாலட்சுமி இங்கு வந்ததனால்தான் ஸ்ரீமன் நாராயணர் வெங்கடரமணராய் திருமலையில் குடிவந்தார். ஸ்ரீஹரி திருமலையிலும் அந்த ஸ்ரீஹரிக்கு பிரியமான மகாலட்சுமி கொல்ஹாப்பூரிலும் இருப்பதை ரயில் வண்டி இணைக்கிறது. திருப்பதியிலிருந்து கொல்ஹாப்பூருக்கு செல்லும் அந்த ரயிலின் பெயரே ஹரிப்ரியா எக்ஸ்பிரஸ் என்பதுதான். லலிதா சஹஸ்ரநாமம் கூட ஹரிப்ரியே என்றே ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றுகிறது. ஸ்ரீ லக்ஷ்மி சோபானத்தில் மகாலட்சுமியை ஸ்ரீ வாதிராஜர் வர்ணித்திருக்கும் பாங்கை நான் அணு அணுவாக ரசித்திருக்கிறேன். 112 பாடல்களை கொண்ட ஸ்ரீ லக்ஷ்மி சோபானத்துள் சுமார் 1.5 வருடம் தோய்ந்து தோய்ந்து கன்னடத்தில் வாதிராஜர் தந்ததை அதன் மெருகு கேடாமல் பொருள் மாறாமல் அப்படியே தமிழில் பாடல் ரூபமாக மொழிபெயர்த்திருக்கிறேன். உதாரணத்திற்கு 4 வரிகள் கொண்ட ஒரே ஒரு பாடலின் கன்னட மூலத்தையும் தமிழாக்கத்தையும் கீழே தருகிறேன். மூலம்: கும்ப குச்சத மேலே இம்பிட்ட ஹாரகளு தும்பி குருள முக கமல தும்பி குருள முக கமலத மகாலட்சுமி ஜகதம்பே வதூ வரர சலஹலி. மொழிபெயர்ப்பு: வனப்பான மார்பின் மீது வளமான ஹாரங்கள் வண்டினை போல் கருந்த சுருள் கூந்தல் வண்டமரும் தாமரை முகம் கொண்ட மகாலட்சுமி வர்ஷிக்கட்டும் இந்த வதூவரரை. இதில் 2வது வரியை பாருங்கள். வண்டினை போல் கருத்த சுருள் கூந்தல் என்று வருகிறது. நெற்றியின் மீது வந்து விழுந்துள்ள சுருள் கூந்தல் பார்ப்பதற்கு வண்டினை போல் இருக்கிறதாம். சுருள் கூந்தல் வண்டென்றால் அந்த வண்டு தாமரை மலரில், அதாவது மகாலட்சுமியின் முகத்தில் அமர்ந்திருப்பதை போல் இருக்கிறதாம். அந்த அழகைத்தான் ஸ்ரீ வாதிராஜர் வண்டமரும் தாமரை முகம் கொண்ட மகாலட்சுமி என்று அற்புதமாக வர்ணிக்கிறார். இவ்விதமாக ஸ்ரீ வாதிராஜர் அருளியுள்ள லக்ஷ்மி சோபானத்தின் ஒவ்வொரு பாடல்களும் அதி அற்புதமானவை. ஸ்ரீ லக்ஷ்மி சோபானத்தை பாராயணம் செய்தாலும் கேட்டாலும் ஆயுள் பெருகும், ஐஸ்வர்யம் கூடும், திருமணம் கைகூடும், மாங்கல்யம் நிலைக்கும்.
இதையெல்லாம் ஸ்ரீ வாதிராஜர் அவரது காலத்திலேயே மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார். ஸ்ரீ லக்ஷ்மி சோபானத்தை கன்னடம் மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்போடு புத்தகம் இரண்டு மொழிகளிலும் கேசட் சிடி எல்லாம் வெளியிட்டிருக்கிறோம். லக்ஷ்மி சோபானத்தை நவீன தொழில்நுட்பத்தோடு வீடியோ சிடியாவாகவும் வெளியிட வேண்டும் என்பது என்னவா? நேரடி படப்பிடிப்பு மற்றும் அனிமேஷன் முறையில் பாடல்களை காட்சிகளாக திரையில் கொணர வேண்டும் என்பது என் ஆசை. விருப்பம் உள்ளவர்கள், இதில் கை தேர்ந்தவர்கள் எனக்கு கை கொடுக்கலாம். வெங்கடேஸ்வர மகாத்மியத்தில் பவிஷ்யோத்தர புராணத்தில் விவரிக்கப்பட்டிருக்கும் இந்த கரவீரபுரம் என்னும் கொல்ஹாபுரம் க்ஷேத்திரத்தில் ஸ்ரீமன் மத்வாச்சாரியர் தனது மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் மகாலட்சுமியாக க்ஷேத்திரம் என வர்ணித்துள்ள க்ஷேத்திரத்தில், ஸ்காந்த புராண சஹ்யாத்ரி காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ள க்ஷேத்திரத்தில், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ருகால வாசுதேவனை சம்ஹரித்த க்ஷேத்திரத்தில், ஸ்ரீ மகாலட்சுமியின் கர்ப்பகிரகம் வரை சென்று குங்கும அர்ச்சனை செய்ய ஆடவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட நேரத்தில் காலையில் முன்கூட்டியே பதிவு செய்தவர்களை பஞ்சகச்சத்துடன் உள்ளே செல்ல அனுமதிக்கிறார்கள். ஸ்ரீ மகாலட்சுமி எத்துணை சௌந்தரியமோ அத்துணை அழகு ஆலயமும் வெளிப்புறமும். ஓவியர் திரு கே சசியின் கைவனத்தில் இவற்றை கண்டு களிப்பதோடு நேரிலும் ஒருமுறை சென்று வாருங்கள். சுரபுர ஆனந்ததாஸ் குறித்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் எழுதியிருக்கிறேன். பஞ்சமுகியிலிருந்து படகில் வரும்போது வெள்ளத்தில் படகு கவிழ இவர் உள்ளே செல்ல இருவர் வந்து காப்பாற்றுவதையும், ராகப்பா வாதப்பா என அவர்கள் தம்மை சொல்வதையும், ஸ்ரீ ராகவேந்திரரும் வாதீந்திரருமா நம்மை காப்பாற்றியது என அவர் மெய் சிலிர்ப்பதையும் பார்த்தோமல்லவா? அந்த சுரபுர ஆனந்ததாஸ் இந்த க்ஷேத்திரத்தில் மகாலட்சுமியை மனமுருகி கருணதி கண்ணு தெரையே என்று பாடியதும் கருணையுடன் அவர் வேண்டியதை கண் திறந்து அருளினாள் மகாலட்சுமி. நீங்களும் அம்பிகையின் முன் நின்று வேண்டுங்கள், வேண்டியதை கட்டாயம் தந்தருள்வாள் இந்த மகாலட்சுமி என்பதை அனுபவபூர்வமாய் உணருங்கள். இந்த கொல்ஹாபுர க்ஷேத்திரத்திற்கு ஸ்ரீ ராகவேந்திரர் சஞ்சார கிரமத்தில் விஜயம் செய்திருப்பதை ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. கொல்ஹாபூர் மகாலட்சுமி ஆலயத்திலிருந்து 10 நிமிடத்திற்குள் நடந்து செல்லும் தூரத்தில் ஸ்ரீ ராமர் ஆலயம் உள்ளது. கோவிலும் சிறிது, விமானமும் சிறிது, பிரகாரமும் மிக மிக சிறிது. சேர்ந்தாற்போல் 4 பேர் பிரதட்சிணம் செய்ய இயலாத அளவிற்கு மிகவும் குறுகலானது, ஆனால் மிக மிக பழமையானது. 16ஆம் நூற்றாண்டு கோயில் என்கிறார்கள். இந்த ஆலயம் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தினருக்கு சொந்தமாய் இருந்தது. அவர்கள் வம்சத்தில் வந்த ஸ்ரீ ராமச்சந்திர சிக்கரேவும் அவரது மனைவியும் ஆலயத்தை நன்கு நிர்வகித்து வந்தனர். ராமச்சந்திர சிக்கரேவே தினமும் ஸ்ரீ ராமரேக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து வந்தார். இவர்களுக்கு ஒரு ஆண் மகவு பிறந்தது. ஸ்ரீ ராகவேந்திரர் மேல் தம்பதியினர் கொண்டிருந்த அளவிலா பக்தியினால் மகனிற்கு ராகவேந்திரன் என பெயரிட்டு பக்தியுடன் வளர்த்தனர். குழந்தை பருவத்திலிருந்தே ராகவேந்திரன் ராமர் ஆலயத்தில் விளையாடியது, உரிய பருவத்தில் உபநயனம் முடிந்ததும் தந்தையுடன் சிறுவனும் பூஜைகளில் ஈடுபட்டான். பின்னர் சுஷீலா என்னும் மங்கையை கைப்பற்றிய ராகவேந்திரன் பெற்றோர் சேவையை செய்ததுடன் ஸ்ரீ ராமர் ஆலயத்தையும் பூஜித்து பராமரித்து வந்தார். தந்தை ராமச்சந்திர சிக்கரே மறைந்ததும் இன்னும் பொறுப்பு அதிகமாகியது. தந்தையை போல் ராகவேந்திர சிக்கரேக்கும் அதீத ராகவேந்திர பக்தி இருந்தது. வருடந்தோறும் மந்திராலயம் சென்று தரிசித்து சேவை செய்து வருவதை ராகவேந்திர சிக்கரே வழக்கமாக்கி கொண்டிருந்தார். ராகவேந்திர சிக்கரே சுஷீலா தம்பதியருக்கு மகவில்லை எனினும் ஸ்ரீ ராமர் ஆலயத்தை ஒரு குழந்தையை பராமரிப்பது போல் போற்றி போற்றி பராமரித்து வந்தனர். இப்படியே வருடங்கள் உழலிவே தம்பதியர் இருவரும் வயோதிகத்தை அடைந்தனர். வருடத்திற்கு ஒரு முறை மந்திராலயம் செல்வதும் காலகிரமத்தில் குறைந்தது. ஸ்ரீ ராமர் ஆலயமே கதி என கிடந்தனர். மிகவும் தொன்மை வாய்ந்த ஸ்ரீ ராம லக்ஷ்மண சீத்தை ஹனுமனுடன் கூடிய இந்த ஆலயத்திற்கு ஸ்ரீ ராகவேந்திரர் கொல்ஹாபூர் விஜயத்தின் போது விஜயம் செய்திருக்கலாம் என்பதும் ஒரு அனுமானம். ஸ்ரீ ராமரின் ஆலயம் எந்த ஆண்டில் நிர்மாணிக்கப்பட்டது என்கின்ற விபரம் சரியாக தெரியாததனால் மேற்படி நிகழ்வை ஏற்றுக்கொள்ளலாம் என்றுதான் தோன்றுகிறது.
ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று எடுத்துக்கொண்டால் இது சாத்தியம்தான். ராகவேந்திர சிக்கரேக்கு மந்திராலயம் செல்ல முடியாமல் போனது ஆற்றமாட்டாத வருத்தத்தை தந்தது. அப்போது ஒருவர், நீங்கள் மந்திராலயம் போகாவிட்டால் என்ன? ஸ்ரீ ராகவேந்திரரை மிருத்திகை ரூபமாய் கொல்ஹாப்பூரில் எழுந்தருள முயற்சி உங்கள் எல்லோருக்கும் பயனாக இருக்கும் என கூறியது சரியெனப்பட்டது. உடனே அதற்கான வேளையில் முழு மூச்சாக இறங்கி அதில் வெற்றியும் பெற்றார். அதன்படி ஸ்ரீ ராமர் ஆலயத்தில் ஸ்ரீ ராமலக்ஷ்மண சீதைக்கு முன்பாக அந்த பீடத்திற்கு கீழாக ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் 1976 ஸ்ரீ ஸ்ரீ சுஜயேந்திரர் காலத்தில் பிரதிஷ்டை நடைபெற்றது. ஸ்ரீராயரும் ஸ்ரீராமரும் ஒரே இடத்தில் இருந்ததில் ஒரு சேர பக்தர்கள் பலரும் தரிசித்ததில் மனம் மகிழ்ந்தனர். இப்படியாக 10 காலங்கள் கடந்தபோது சிக்கரே தம்பதியினர் ஆழ்ந்த யோஜனையில் ஆழ்ந்தனர். நமக்கோ மக்கட்பேறு இல்லை, வயதாகியும் விட்டது. நமக்கு பின்னர் இந்த ஸ்ரீமடத்தை யார் நிர்வகிப்பது? யாரால் நிர்வகிக்க முடியும்? இதற்கு ஒரு வழி சொல்லேன் குருராஜா என்று வேண்டியதோடு நில்லாமல், தனக்கு 80 வயதாகிவிட்டதால் அபிஷேக ஆராதனை சரிவர செய்ய முடியவில்லையே என ஒரு பூஜகரை நியமித்தார். ஆனாலும் தொடர்ந்து எப்படி ஆலயத்தையும் பிருந்தாவனத்தையும் நிர்வகிப்பது என மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தார். ராமா, எங்கள் மூதாதைய கட்டி காத்த உன் ஆலயத்தை யாரிடம் விட்டு செல்வது? உங்களோடு இப்போது ஸ்ரீ ராகவேந்திரரும் ஸ்ரீ ராகவேந்திர மடத்திடமே பொறுப்பை ஒப்படைத்துவிட்டால் என்ன? ஒப்படைக்கிறோம் என்று சங்கல்பித்து 27/11/1986 ஸ்ரீ ஸ்ரீ சுஷுமீந்திர தீர்த்தரிடம், தமக்கு பின் இவை அனைத்தும் ஸ்ரீமடத்துக்கு சொந்தமாகட்டும் என்று ஸ்ரீமடத்திற்கு தானமாக தந்து நிம்மதியாய் மூச்சுவிட்டனர். இதன் பின்னர் சரியாக 33 உயிருடன் இருந்து 1987 ஜனவரி 1 மனதில் குறையேதும் இன்றி ராகவேந்திர சிக்கரே இயற்கை எய்தினார். சிக்கரே மனைவி சுஷீலாவும் பின்னர் மறைந்ததும் 1989 மந்திராலய ஸ்ரீமடத்தின் நிர்வாகத்தின் கீழ் ஆலயமும் பிருந்தாவனமும் வந்து சிறப்புடன் இயங்கி வருகிறது. ஒரு ஆலயத்தின் உள்ளே ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் அமைந்திருப்பது என்பது வெகு அபூர்வம். அந்த அபூர்வத்தை கண்டுகளிக்கவாவது நீங்கள் கொல்ஹாப்பூர் செல்ல வேண்டும். கொல்ஹாப்பூரில் மகாலட்சுமியையும் திருப்பதியில் வேங்கடரமணரையும் தரிசிப்பதற்கு பதிலாய் ஒரே இடத்தில் பஞ்சமுகியில் இருவரையும் தரிசித்து விட முடியும் என்றாலும் எல்லோராலும் முடியுமா என்பதுதான் கேள்வி. ஏனெனில் பஞ்சமுகியில் இருவரும் இருக்கின்றார்கள் என்றாலும் ஸ்ரீ மகாலட்சுமியை எல்லோராலும் தரிசிக்க முடியாது என்று இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே எழுதிவிட்டேன். குகையின் உள்ளே சென்றால்தான் தரிசிக்க இயலும். முடியாத ஒன்றுக்காக இவ்வளவு தூரம் விபரம் எழுதி பயன் என்ன? முடியக்கூடிய வகையில் இருந்தாலாவது இவ்வளவு படித்ததற்கு ஒரு பொருள் உண்டு என தோன்றுகிறதல்லவா? உங்களால் கொல்ஹாப்பூர் மகாலட்சுமியையும் திருமலை வேங்கடரமணரையும் ஒருங்கே அருகருகே தரிசிக்க இயலும். ஆம், மந்திராலயத்திற்கு அருகில் அப்படிப்பட்ட இன்னொரு க்ஷேத்திரம் உள்ளது. அதைத்தான் நாம் அடுத்த அத்தியாயத்தில் காண இருக்கிறோம். இப்படியும் கூட நடந்திருக்குமா என ஆச்சரியப்பட வைக்கும் அத்தியாயம் அடுத்த அத்தியாயம். ஆனால் நடந்தது நிஜம்தான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில், நமக்கு பதில் கூறும் வகையில் உள்ள அத்தியாயம். நேரில் சென்றால் இந்த நூலில் எழுதியிருப்பதெல்லாம் நிஜம்தான் என சொல்ல வைக்கும் அத்தியாயம். உண்மையில் உங்கள் மனதில் என்ன குறை இருக்கிறதோ, எது நிறைவேற வேண்டுமென்று காத்திருக்கிறீர்களோ, அதற்கு ஒரு வழி கூறும் அடுத்தடுத்து வரும் அத்தியாயங்கள்.